தமிழ் பேசும் எண்ணின மக்களுக்கு வணக்கம். நான் தீபக், பேட்மிண்டன் கோச். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேட்மிண்டன் ஆடுறப்போ ஸ்டெமினா லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் என்னென்னா, அந்த ஸ்டெமினா லெவல் இல்லாதனால அதிக கேம் ஆட முடியாமல் வேகமாக வந்துட்டு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆட வேண்டியதாக இருக்கும். ஒரு சில பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் ஆடிட்டுருப்பாங்க, அவங்களாலேயே திடீர்னு என்ன பண்ணணும், அந்த மூணாவது செட்டு வர்றப்பெல்லாம் எப்படி ஆடணும் அப்படிங்கிறது தெரியாமல் டப்புன்னு டவுன் ஆகிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி அந்த கேமை விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்டெமினா லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்னு சொல்லலாம், அதே மாதிரி அது அவங்களோட சீக்ரெட்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் அவங்களால கேமில் தாக்கு பிடிக்க முடியுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெமினா லெவல். காட் ஆஃப் ட்ரிக் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க பீட்டர் கேட். ட்ரிக் ஷாட் ஆடுறதுல ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, டென்மார்க் பிளேயரை சேர்ந்தவர். ஸோ அவர்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, கடவுள் வந்து உங்கள் முன்னாடி திடீர்னு தோன்றுறாரு, தோன்றிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாருனா, ஏதாவது ஒரே ஒரு இது நீ கேட்கலாம், நான் அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றப்ப நீங்கள் என்ன கேட்பீங்க, ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்பாங்க. அதுக்கு பீட்டர் கேட் என்ன சொல்லுவார்னா, நான் என்னோடய கேம் தான் என்னோடய லைஃபு, அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு நான் ஒரு எனர்ஜியோடு ஆடுறேன், இல்லை அந்த எனர்ஜியும் அந்த ஸ்டெமினாவும் அந்த கேம் முடிந்தோட்டுக்கு எனக்கு இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொன்னார். இது நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னென்னமோ கேட்டிருக்கலாம், ஆனால் கேம் தான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்டூரன்ஸ், இந்த ஸ்டெமினா லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஒரு கண்ட்ரிக்காக ஆடுற பிளேயரும் அந்த நம்மளை மாதிரியே ஸ்டெமினா லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அவரும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஸ்டெமினா லெவலை இன்க்ரீஸ் பண்ண என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். சைக்கிளிங் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபேஷனபிள் ஸ்போர்ட்டாக மாறிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் சைக்கிளிங் பண்ணுறனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தெரியாமல் நம்ம ஆட்கள் நிறைய பேர் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கேமில் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக இருந்தாலும் உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் உங்கள் ஸ்டெமினா லெவலையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சைக்கிளிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கிளிங் ஓட்டுறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்டெமினா லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் யுவர் கார்டியோ வாஸ்குலர் ஃபிட்னஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கும் சைக்கிளிங் ஒரு நல்ல ஸ்போர்ட்டாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கும் சைக்கிளிங் ஒரு நல்ல ஸ்போர்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹார்ட் ரேட்டை சீராக ஒரே மாதிரி வச்சுக்கிறவும், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கிறவும், உடம்புல இருக்க எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் சைக்கிளிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் கலிஃபோர்னியா என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய இம்யூனிட்டி பவர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக சைக்கிளிங் பண்ணுற மக்களுக்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லா சீராக இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்லேயே சொல்கிறாங்க. ஸோ சைக்கிளிங் பண்ணுறது மூலயமா உடம்புல இருக்க எல்லா பார்ட்டுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்குன்றப்போ எல்லாருமே சைக்கிளிங்கை ட்ரை பண்ணலாம். சைக்கிளிங் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக சைக்கிளிங் எல்லாருமே ட்ரை பண்ணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மட்டும்தான் பண்ணணும்னா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்விம்மிங் பார்க்க போகிறோம். ஸ்விம்மிங் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஷுவராக ஸ்விம்மிங் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க ஸ்டெமினா லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணுறது மூலிமா உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிட்டை ஒரே மாதிரி சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்டுங்க. ஸ்விம்மிங் பண்ணுறது மூலிமா எண்டூரன்ஸ் அண்ட் மஸ்குலர் ஸ்ட்ரென்த், அப்புறம் கார்டியோ வாஸ்குலர் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பண்ணுறது மூலமாக உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ மூணாவை பார்க்க போகிறது ஸ்கிப்பிங். ஆமாங்க, ஸ்கிப்பிங் வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்னே சொல்லலாம். இது எல்லா ஸ்போர்ட் எல்லா தரப்பினரும் எல்லா வயசினரும் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் தான் ஸ்கிப்பிங். ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட ஸ்டெமினா லெவல் இம்ப்ரூவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய அப்டமன் ஸ்பாட்ஸ், அப்புறம் மஸ்குலர் ஸ்ட்ரென்த், அப்புறம் ஷோல்டர் மசில்ஸ், அப்புறம் ரிஸ்ட்டு, ஆர்ம் ஸ்ட்ரென்த்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிப்பிங் ஒரு நல்ல ஸ்போர்ட்னே சொல்லலாம். ஸ்கிப்பிங் ரெகுலராக பண்ணுறது மூலிமா என்ன நடக்குதுன்னா, உங்களோட தை மசில்ஸ், அப்புறம் கால் இருக்கக்கூடிய தசை மசில்ஸ் எல்லாமே ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் ஸ்கிப்பிங். ஸ்கிப்பிங் டெய்லி பண்ணுறது மூலிமா உங்களோட ஸ்டெமினா லெவலும், அப்புறம் உங்களோட எண்டூரன்ஸ் லெவலும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. எல்லா ஸ்போர்ட்டை சேர்ந்தவங்களும் ஸ்கிப்பிங் எப்போவுமே கேம் ஆடுறதுக்கு முன்னாடி பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த ஸ்கிப்பிங்கிறதுல எவ்வளோ பெனிஃபிட் இருக்கப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான் பண்ணணும் அப்படி இல்லாமல் சாதாரண மக்களும் இதை ட்ரை பண்ணலாம்.
ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஏரோபிக் டான்ஸ் ஆர் எக்ஸசைஸ். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்போர்ட். ஏன்னா நம்ம கேம் ஆடுறப்போ டயர்ட்னஸ் நம்ம உடம்புலையும் நம்ம மூச்சுலையும் ஆனதே தெரியும். ஆனால் இந்த ஏரோபிக் டான்ஸ் ஆடுறது மூலயமா அந்த மியூசிக்ஸோடு சேர்ந்து பண்ணுறது மூலமாக நம்மளே அறியாமல் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது உடம்புல இருக்க எல்லா மசில்ஸுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு ஏரோபிக் டான்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்னே சொல்லலாம். பொதுவாக நம்ம ஒரு கேம் ஆடினா இல்லை ஒரு ஸ்போர்ட்டில் நம்ம இருந்தோன்னா நம்மள உடம்பு இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே டயர்டாகிறது நம்மளுக்கு ஆனாதே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏரோபிக் டான்ஸ் ஆடுறப்போ குரூப் ஆக்டிவிட்டியாகவும் இருக்குது, மியூசிக்கோடு சேர்ந்து பண்ணுறப்போ இது நல்ல ஒரு ஸ்போர்ட்டாகவும் இருக்குது. உங்களோட ஸ்டெமினா லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏரோபிக் டான்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்னே சொல்லலாம். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது ரன்னிங் ஆர் வாக்கிங். ஸோ ரன்னிங்கும் வாக்கிங்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது ரெண்டுமே ஸ்டெமினா லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரன்னிங் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 rounds ஒரு 6 rounds ஓடிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஸ்பீடாக தான் ஓடணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் ரன்னிங் போகிறது. உங்களோட ஹார்ட் ரேட்டை நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க எல்லா மசில்ஸுக்கும் எல்லா பார்ட்டுக்கும் உங்களோட பிளட் சர்க்குலேஷனாக ஃபாஸ்ட்டாக அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வகையான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ரன்னிங். ஸோ நீங்கள் இந்த ரன்னிங் போகிறப்பையும் ஜாகிங் போகிறப்பையும் இல்லை வாக்கிங் போகிறப்பையும் எப்பவும் அதை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறாமல் ஒரு லாங் டர்மாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், உங்களோட ஸ்டெமினா லெவல் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் லோயர் பாடியோட மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ நீங்கள் வாக்கிங் போனாலும் சரி இல்லை ஜாக்கிங் போனாலும் சரி ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மில் அதை முடிச்சிக்காமல் ஒரு லாங் டர்மாக பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக தூரம் நீங்கள் ஓடினாலும் வாக் பண்ணாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது கல்மிங் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, படிக்கட்டு ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகுதுன்னா உங்கள் மசில்ஸை அதிகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். எந்த மாதிரியான மசில்ஸ்னா உங்களை குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ், ஹாம் ஸ்ட்ரிங், க்ளூட்டியஸ் மசில்ஸ், க்ளவ்ஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான மசில்ஸ் இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு நல்ல ஃபிட்னஸோடு உங்களால் எந்த கேமும் ஆட முடியும். ஸோ இதுக்கு இந்த படிக்கட்டு ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் உங்களோட ஸ்டெமினா லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான படிக்கட்டில் ஏற ட்ரைனிங் மூலயமா உங்களோட ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட பிளட் லெவல் எப்போவுமே ஒரே மாதிரி சீராக இருக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.